பொங்கல் விழா 2019 மறந்துடாதீங்க. அண்ட் ஆண்டனி தாசன் குழுவோட ஆடல் பாடல் நிகழ்ச்சியெலாம் இருக்குது. ஆல்ரெடி இதை பார்த்துருந்தாலும் இந்த மாதிரி பார்க்கலையடா அப்படி நீங்களே வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இதில் காத்திருக்கு. அண்ட் மறந்துடாதீங்க. அண்ட் இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக, இன்னைக்கு பொங்கல் திருநாள் இல்லையா, ஸோ அதனால் வந்து ஸ்பெஷல் கெஸ்டாக தமிழ் சினிமா ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ சார். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீங்கள் வந்து பொங்கலுக்கு ட்ரீட் கொடுக்குற மாதிரி சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி காலையிலே சூப்பராக வந்து ஷோவில் வந்திருக்கீங்க. அண்ட் பை தி வே, இப்போ சார் தமிழ் சினிமா பற்றி நிறைய கேட்கறதுக்கு நிறைய கேள்வி அப்படியே இருக்கு, அதுக்கெல்லாம் அரை மணி நேரம் பத்துமா அப்படி எனக்கு தெரியல நிஜமாவே. அண்ட் சார் இப்போ கரண்ட்லி எப்படி சார், என்ன என்ன ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு? இஸ் இட் ரியலி டிஃபிகல்ட் டு பி அ ப்ரொடியூசர்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பி அ ப்ரொடியூசர் இஃப் யூ மேக் அ ஸ்மால் ஃபிலிம். அதாவது ரொம்ப சின்ன பட்ஜெட்லாம் படம் பண்ணீங்கன்னா இங்கே இங்கே துபாயில் கூட ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா, நீங்கள் துபாயில் ரிலீஸ் ஆகி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் எடுக்கணும். இப்போ எப்படி பேட்டை விஸ்வாசம் படம் பார்த்தீங்கன்னா எல்லா வாக்ஸ் தியேட்டர்லாம் எங்கே போனாலும் ஒரே டெக்கரேஷனாக இருக்குல்ல, மக்கள் வந்து கொண்டாடுறாங்களே. இன்றைக்கி அதே தான் தமிழ்நாடு ஃபுல்லாக, உலகத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பேட்டை படத்தையும் ஒரு விஸ்வாசம் படத்தையும் மக்கள் ஃபுல்லாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் வரும்போது வந்து மக்கள் வந்து தியேட்டருக்கு வந்து கொண்டாட ரெடியாக இருக்காங்க. அதே ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் படம், ஒரு சின்ன பட்ஜெட் படம்னா படம் நல்லா இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா வீட்டில் இருப்போம், இல்லைன்னா டிவி பார்ப்போம் அப்படின்ற மனநிலை நிறைய இருக்கு. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு வந்து நெட்லேயே கிடச்சிரும், ஆன்லைன்லேயே கிடச்சிரும், வீட்லேயே உட்காந்து படம் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை நிறைய இருக்கிறது. ஒரு சின்ன படங்கள், ஒரு மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு சேலஞ்சு நிறைய இருக்கு. ஒரு பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு தமிழ் சினிமான்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு படமும் தமிழில் இப்போ இந்த 10ஆம் தேதி வந்த ரெண்டு படமும் சூப்பர் டூப்பர் ஹிட், ரெண்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட். தமிழ் சினிமா பொறுத்தவரையும் பெரிய ஆர்டிஸ்ட் படங்களை வந்து வெற்றிகரமாக போகன்றதுக்கு திருப்பி திருப்பி ஒரு ப்ரூஃபாக தான் இந்த படங்கள் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ பொங்கல் அந்த ஜனவரி 2019 ரொம்ப பிரமாதமாக ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் ஆக்சுவலி வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது, இப்போது நம்மளே வந்து இப்போ நாங்களே எங்கேயாவது வெளில போகிறோம், நாங்கள் அதில் ஒருத்தர் காசு போடுறாரு அப்படின்னா ஒன்றுனையும் பார்த்து பார்த்து செய்ய சொல்லுவோம். இப்போ சார் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ இந்த ஷாங் சீக்வன்ஸ்லாம் வரும்போது சிலதெல்லாம் நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரிலாம் எங்களுக்கு கண்டு தெரியுது. இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் எடுக்கும்போது கார்லாம் பறக்க வைக்கிறாங்க, நாலு பேர் போய் விழுறாங்க. சார் அப்போலாம் உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அந்த டைமில்? ஏன்னா அதான் உங்களுக்கு வேலை, பட் ஒரு காசு போடுற இடத்துல இருந்து நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏ பார்த்து செலவு பண்ணுறா, அப்படியே உடச்சிடாதீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்குமா உங்களுக்கு? அப்படி இருக்காது. என்ன காரணம் நான் சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் வரல ஒரு லைன் இருக்குது தெரியுமா, அதாவது பார்த்தீங்கன்னா வென் யூ அட்வர்டைஸ் ப்ராடக்ட் இல்ல டெலிவிஷன் ரேடியோ எல்லாத்தையும் 50% அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் வேஸ்ட் அப்படின்னு, ஆனா விச் 50% யூ டோன்ட் நோ அப்படின்னு. ஓகேங்களா, அது லைக் பிளிங்கிங் இன் தி டார்க் அப்படின்னு. சோ அதனால வந்து என்ன நடக்கும் தெரியாது. சோ சினிமா எடுக்கிறதும் அப்படிதான், அதாவது உங்களுக்கு வந்து தெளிவா இது வேஸ்ட், இது வந்து கட் பண்ண முடியும் நினைக்க முடியாது. எடுத்து வச்சுட்டே இருக்கணும், ஷார்ட்ஸ் நிறைய எடுத்து வைக்கணும். ஏன்னா நிறைய ஷார்ட்ஸ் இருந்தால் தான் உங்களால் நிறைய அழகான கொலாஜா ஒரு ஃபைட் சீனை காமிக்க முடியும், ஒரு சாங் சீனை காமிக்க முடியும். அதனால இது வேஸ்ட்னு எடுக்கும்போது தெரியாது. இதெல்லாம் ஷார்ட் டிவிஷன் பண்ணி தான் ஒரு டைரக்டர் எடுப்பாங்க. ஒரு டைரக்டரோ ஆக்ஷன் கொரியோகிராஃபரோ சாங் கொரியோகிராஃபர்னு பண்ணுவாங்க, ஷார்ட் பிரேக் டவுன் பண்ணி தான் எடுப்பாங்க. ஷார்ட் டிவிஷன் பண்ணி எடுக்கும்போது அது பிறகு எடிட் பண்ணும்போது சொல்லுவாங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு வேண்டாம் தூக்கி போகிறது நிறைய நடக்கும். சீன்ஸே தூக்கிடுவாங்க, ஏன்னா லெங்க்துக்காக நிறைய தூக்குவாங்க. ஏன்னா மக்கள் பொறுத்தவரையும் வந்து என்ன சொல்றது, ஒரு 2.5 hours மேலே படங்களை உட்காந்து பார்க்க மக்கள் ரெடியாக இல்லை. அப்படி இருக்கும்போது படம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா மினிமம் 4 மணி நேரம் இருக்கும். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் வரும்போது ரிஸ்க் எடுக்க முடியாது, அதனால 4 மணி நேரம் படமா இருக்கும். ஒரு மீடியம் சின்ன ஆர்டிஸ்ட் படம் வச்சீங்களா 3 மணி நேரம் படமா இருக்கும். எடிட் பண்ண படம் மினிமம் 3 மணி நேரம் இருக்கும். அது பிறகு நீங்க அதை 2 hours 15 minutes கொண்டு வரதுக்கு 2 hours 30 minutes ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா முக்கியமான சீன்ஸே இருக்கும் எல்லாமே, இது எது தூக்குறது எதை தூக்க கூடாது அப்படின்ற ஒரு ஃபைட்டே போயிட்டு இருக்கும் ப்ரொடியூசருக்கும் எடிட்டருக்கும் அண்ட் டைரக்டர் மத்தியில். அதனால ஒரு சினிமா என்பது பாத்தீங்கன்னா எது வேஸ்ட்னு யாருமே சொல்ல முடியாது. நீங்க வெளியில இருந்து பாக்குறது ரொம்ப ஈஸியா சொல்லலாம், உள்ள இருந்து படம் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவு வந்து கிளாரிட்டியே தெரியாது. எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ரெண்டாவது நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் கெட்டப் இருக்கு, ஒரு லுக் இருக்கு, அது பிறகு டேட்ஸ் இருக்கு. அந்த டேட் நீங்க கொடுக்க, அந்த டேட்டுக்குள்ள படத்தை முடிச்சாகணும். அப்ப போய் நீங்க ரிஸ்க் எடுக்க முடியாது, எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா அதே நல்ல எக்ஸ்ட்ரா ஒரு சீனோ எக்ஸ்ட்ரா ஒரு ஷார்ட் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். தவிர அது பிறகு அப்புறம் வந்து எடிட்டிங்ல போய் உட்காந்து ஐயோ இந்த ஷார்ட் இல்லையே, ஐயோ இந்த சீன் தான் நல்லா இருக்குமே அப்படின்னீங்கன்னா திருப்பி அந்த கெட்டப்ல ஆர்டிஸ்ட் கிடைக்க மாட்டாங்க, அந்த டேட் கிடைக்காது, திருப்பி ஷூட்டிங் பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். படம் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பேக்டா இருக்கும், ஒரு சின்ன ஒரு வரி இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே வந்து சேஃபர் சினிமா என்னன்னா நிறைய எடுத்து வச்சுக்கிறது, அது பிறகு மேக்ஸிமம் யூஸ் பண்றது, சில இதெல்லாம் வேஸ்டா போறதும் தவிர்க்க முடியாது. எப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்ல சொன்னோம், குத்து மதிப்பு அடிச்சுட்டே இருக்கணும், அட்வர்டைஸ்மெண்ட்டே இருக்கணும் காலேஜ் சாயங்காலம் வரை ரேடியோலயும் டெலிவிஷன்லயும். எப்பாவது மக்கள் பாத்துருவாங்களே நம்ம ப்ராடக்ட் கண்டுப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குல்ல, அது மாதிரி நிறைய எடுத்து வச்சுக்கணும்.
ஒருவேளை ஒர்க் அவுட் ஆயிடுச்சுனா 90% இல்லை 100% ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஃபென்டாஸ்டிக், இல்லைனாலும் பரவாயில்ல சூப்பர். அதாவது எடுத்து வச்சுட்டே இருக்கணும், கிடச்சதுன்னா வச்சு தூக்க வேண்டியதான், இல்லைனா அடுத்த ப்ராடக்ட் நோக்கி போயினே இருக்க வேண்டியதான். அண்ட் பை தி வே சக்கி இருக்காங்க, அண்ட் பின்னாடி வந்து சாரா இருக்காங்க. சக்கி நீங்க சார்கிட்ட நடிகர்கள் ஒரு வகையில் அது நல்லது ஓகேங்களா. இன்னொரு வகையில் என்னன்னா ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் இருக்கணும் கண்டிப்பா. இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டீல் மேக்கர்ஸ் அப்படின்வாங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்டோட டேட் கிடைச்சதுன்னா அங்க லோன் வாங்கிட்டு, இங்க லோன் வாங்கிட்டு ஒரு திரைப்படத்தை பண்ணிட்டு எப்படியாவது ஒன்று அதை விற்கணும் அப்படின்னு ட்ரை பண்றது. ப்ரொடியூசர்ஸ் என்பது என்னன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து அதை ப்ராப்பரா ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் பண்ணிட்டு ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி இது ப்ராப்பரா எடுக்கிறது தான் ஒரு தயாரிப்பாளருடைய ப்ரொஃபஷனல் ஒர்க். இங்க ப்ரொஃபஷனல் எல்லாமே டீல் மேக்கர்ஸ் பண்றவங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பா அது ஒரு நெகட்டிவான விஷயம். ஏன்னா நடிகர்களே ப்ரொடியூஸ் பண்றது, ஏன்னா அவங்களுக்கான வாய்ப்பு போயிடுது. ஆனா என்ன பொறுத்த தெரியும் ஒரு நல்ல ட்ரெண்ட் நான் சொல்றேன். நல்ல ட்ரெண்ட் சார், இன்னொரு கேள்வி ஒரு கேட்கலாமா ப்ரே வித் யுவர் பெர்மிஷன். எஸ் எஸ் என்ன அப்படின்னா இப்போ தமிழ் சினிமா இல்ல ஜென்ரலா சினிமால வந்து நிறைய இந்த கதை சொல்ற சீன்ஸ் எல்லாம் நம்ம பாத்துருவோம். ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லப்பா இன்னும் வேற மாதிரி வேணும்பா, கமர்ஷியலா வேணும்பா அப்படி இப்படின்னு. சோ இந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய பேர் வந்து கதை சொல்லியிருப்பாங்கல்ல, நீங்க ஏதாவது சேஞ்சஸ் சொல்லி இந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச், அது வந்து ஃபன்னியா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் நீங்க அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது படத்துக்கு சொன்ன ஒரு அனுபவம் இல்ல? இல்ல நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருக்கோம். இப்ப வந்து சமீபத்துல பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் அப்படின்றத விட காற்றின் மொழி படத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த முதல்ல வந்து படத்துல வந்து யோகி பாபா அவர்களுடைய சீனே இல்ல ஓகேங்களா. அப்புறம் படம் எடுத்து நாங்க டபுள் பாஸ்ட் பாத்துட்டு ஒரு எல்லாரும் உட்காந்து படம் பார்க்கும்போது எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணோம்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து கம்ப்ளீட்டா எப்படி இருந்ததுன்னா சீன் பை சீன் பாத்தீங்கன்னா இன்டென்ஸாவே போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவு ஹிலேரியஸா என்டர்டெய்னிங்கா போன ஒரு படம், செகண்ட் ஹாஃப்ல வந்து அவ்வளவு சீரியஸா போகும்போது என்ன ஆயிடுதுனா டப்புன்னு ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த மீட்டர் கம்மியாவது சொல்லுவாங்க, மக்கள் ரொம்ப சீரியஸ் ஆயிடுவாங்க. ஒரு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கணும், ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரிலீஃப் கொடுக்கறதுக்கு தான் வந்து ஒரு சின்ன ஃபீட்பேக் வந்தது, முக்கியமானவர்கள் ஃபீட்பேக் வந்தது இந்த மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப இன்டென்ஸா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை எங்களுக்கு சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் கார்த்தி சார். அவர் படம் பார்த்துட்டு டபுள் பாஸ்ட் பார்த்துட்டு, டபுள் பாஸ்ட் நான் சொல்றது ஃபைனல் காப்பி இல்ல, அவர் பார்த்துட்டு ஃபீட்பேக் என்ன சொன்னாரு, சார் கொஞ்சம் டிப்பாது படம், அதை கொஞ்சம் எலிவேட் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் நாங்க உட்காந்துட்டு யாரை வச்சு பண்ணா நல்லா இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த மாதிரி ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு அப்படின்னு போது, நான் டைரக்டர் உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன் சார் யோகி பாபு சார் வச்சு பண்ணலாம், இப்போதைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுவா ட்ரெண்டிங்ல இருக்காரு, அது மட்டும் இல்ல நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு, நாங்க கலகலப்பு படத்துல இருந்தே அவர் எங்கூட ஒர்க் பண்ணிருக்காரு, அதனால நான் சொன்னேன் நான் கண்டிப்பா அவரை வச்சு கேட்கலாம் சார் அப்படின்னு. அப்புறம் சீன்ஸ் எல்லாம் யோசனை பண்ணது, அப்ப நான் சீன் வந்து அவர் ஒரு சீன் சொன்னாரு, பட் அந்த சீன் நான் என்ன சொன்னேன் கோலமாவு கோக்கில வச்சு சீன் பண்ணலாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். சோ அவர் வந்து டைரக்டர் ஒத்துக்கிட்டாரு, நல்ல ஐடியா அப்படின்னு ரைட்டரும் அது. சோ ஒரு தயாரிப்பாளர் நீங்க என்னன்னா அவ்வளவு அப் டு டேட்டா இருக்கணும், அதாவது அந்த கோலமாவு கோக்கில சீனை வச்சு நான் ஒரு டைலாக் சொல்லி சார் இந்த மாதிரி ஒரு டைலாக் வந்து அவர் வந்து காதலிக்கிற மாதிரியும் அதனால பிரச்சனை வர மாதிரியும் நம்ம பண்ணலாம் சார், ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு, சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரைட்டரும் உட்காந்துட்டு ஒரு டைலாக் வெர்ஷன் கொண்டு வந்தாங்க. அதுதான் நாங்க வந்து அந்த படத்துல கடைசியில பண்ணது அந்த வெர்ஷன். பட் அது வந்து ஐ திங்க் இட் வாஸ் தி பெஸ்ட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீக்வென்சஸ் அந்த படத்துல. ஏன்னா வந்து அந்த படம் அந்த சீன் இல்லாம இப்ப நீங்க சொல்லும் போது அந்த படத்தை இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா ஒரு காலரா எப்படி எல்லாம் பேசுவாங்க, நாங்க ரேடியோ ஃபீல்ட்ல இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது அந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட். சோ ரொம்ப சூப்பர், அண்ட் அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, ரொம்ப அவர் ரொம்ப ஜாலியா பண்ணியிருந்தாரு. யோகி பாபுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீன், அதனால ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பண்ணியிருந்தாரு. ஆமா சின்ன சீக்வென்ஸா இருந்தாலும் இட் வாஸ் வர்த் தி 2 மினிட்ஸ் அந்த இல்ல. தயாரிப்பாளர் இங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்வால்வ்டா இருப்பாங்க, அதாவது ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் நான் சொல்றேன், ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர் எல்லாருமே ரொம்ப இன்வால்வ்டா எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆயிட்டு சீன் பை சீன் இன்வால்வ் ஆயிட்டு இதை மாத்தலாம் இதுல பண்ணலாம் அப்படின்னு. இங்க நிறைய டைரக்டர்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் வந்து அறிவோட பேசினீங்கன்னா கொஞ்சம் மதிப்பாங்க, ரொம்ப கமர்ஷியலா வேணும் அப்படின்னீங்கன்னா மதிக்க மாட்டாங்க. இது வந்து கமர்ஷியலா வேணும் இல்ல,
இந்த இடத்துல டிப்போ அது இது கொஞ்சம் அந்த ஃபீட்பேக் வந்திருக்கு நம்ம இப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொன்னா பத்தாது, உங்களோட ஐடியாவும் சொல்லணும். நீங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன், அதாவது சார் இது வச்சு பண்ணலாமா அதை வச்சு பண்ணலாமா இந்த மாதிரி சீன் பண்ணலாமா அப்படின்னு போது நீங்க ட்ரிகர் பண்றீங்க, அவங்க திங்க் பண்ண ட்ரிகர் பண்ண, நீங்களே டயலாக் எழுதி வெர்ஷன் கொடுக்கணும் அவசியம் இல்லை, அது கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, டைரக்டர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க எல்லாம் இவரே எழுதி கொடுத்துட்டாரு இவரே எடுக்க சொல்லாரு அப்ப நம்ம என்ன வேலை பண்றது. நம்ம வந்து ஒரு ட்ரிகரா இருக்கணும், உங்களுக்கு ட்ரிகர் பண்ணோம்னா அவங்க பாட்டு அவங்களோட கிரியேட்டிவிட்டி நல்லா வந்துடும். பொங்கல் வாழ்த்தெல்லாம் பேச வேண்டியது கேட்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு, வந்து நம்ம பேசுவோம். புது பாட்டு வருது உங்களுக்காக, இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் படத்துல இருந்து Facebook லைவ் போனீங்கன்னா நாங்கள் இங்கே பேசிட்டு இருக்கிற ஆஃப் ஸ்க்ரீன் விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் அங்கே வந்து பார்த்துக்கலாம், கமெண்ட்லாம் பண்ணலாம், ரிப்ளை எல்லாம் கொடுப்போம், நல்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா. சார் நம்ம லிசனர்ஸ் நிறைய பேர் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ நீங்கள் ஜஸ்ட் குயிக்காக அவங்களுக்கு ரவிச்சந்திரன் விஷ் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல் ரவிச்சந்திரன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், அங்கப்பன், ஜெய மனோஜ், ஷேக் முகமது, அவங்க எல்லாரும் விஷ் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். வேற ஏதாவது ஸ்பெஷலா சொல்ல விரும்புறீங்க சார்? இங்க எல்லாரும் பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க துபாய் பாத்தீங்கன்னா இவ்வளோ இந்த சிட்டி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப கிளீனா இருக்கு. அதை விட எல்லாருமே அங்கங்க வந்து நம்முடைய சமுதாயத்தை பார்க்கும்போது, நம்முடைய சமுதாயம் சேர்ந்தவங்க தமிழர்களையும் எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க இருக்கிற இந்த டிராவல் சிஸ்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இங்க யாருமே வந்து மீட்டருக்கு மேல கேக்குறது இல்ல, கரெக்டா மீட்டர் கரெக்டா. அதோட ரெண்டாவதுன்னா எந்த டாக்ஸிக்காரங்களும் வந்து நீங்க எந்த ஊர் எங்க போனாலும், பக்கத்துல போனாலும், தூரத்துல போனாலும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதே கிடையாது, உடனே ஏறி நம்ம உட்காந்துட்டு நம்ம இந்த இடம் போனோம்னா கூட்டு போறாங்க. இந்த ஒரு நல்ல மனநிலை, இந்த ஒரு நல்ல இந்த ஒரு சின்ன சுச்சுவேஷன் நம்ம ஊர்லயும் வரணுன்றதுக்கு நீங்க எல்லாம் திருப்பி ஊருக்கு வரும்போது எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை கொண்டு வாங்க தமிழ்நாட்டில். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மிக பிரச்சனையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் அதெல்லாம் நீங்களாம் வந்து மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பொங்கல் திருநாளை நீங்கள்லாம் அதே மாதிரி கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம ஊரில் மாதிரியே நீங்களும் கொண்டாடுவீங்க நம்பிக்கையோடு இருக்கேன். அண்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொங்கல் திருநாள் வந்து வெளியூரில் வந்தது. இப்போ இங்கே இப்போமே நாங்கள் பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் எழுந்து பூஜை பண்ணி பக்கப்பா அழகாக சக்கரை பொங்கல்லாம் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து ஐ எம் வெரி ஹாப்பி 89.4 எஃப்எம்ல வந்து உட்காந்துட்டு நான் வந்து இங்கே பொங்கல் எனக்கு என்னுடைய மனைவியும் கூட வந்திருக்காங்க லலிதா, அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஐயோ பொங்கலை மிஸ் பண்ணுறமே அப்படின்னு. எனக்கு சந்தோஷம் என்னன்னா பொங்கல் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டாக்டர் ஹரிதாவும் இங்கே கூட இருக்காங்க. அண்ட் வி ஹேட் அ கிரேட் டைம் இன் துபாய் செலிப்ரேட்டிங் பொங்கல். அண்ட் ஐ விஷ் நோ ஈச் ஒன் ஆஃப் யூ செலிப்ரேட் பொங்கல். அண்ட் சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்க எல்லாருக்கும் தை நல்ல நல்லா பிறந்து எல்லா வழிகளும் எல்லா சக்சஸும் கிடைக்கிறதுன்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். சூப்பர், தேங்க் யூ சோ மச் சார், தேங்க்ஸ் அ லாட். சோ ஹாப்பி பொங்கல் மச்சி, 89.4 தமிழ் எஃப்எம்ல நம்ம கூட நம்ம சார் தொடர்ந்து பேசுவாங்க, கேளுங்க, ஹாப்பியா இருங்க, டேக் கேர். நீங்க ஏதாவது தனஞ்சய சாருக்கு வந்து ஒரு பெரிய விஷ் என்னன்னா ரேடியோல உட்காந்துருக்காரு, அந்த ரேடியோ ஜாக்கி லைஃப பத்தின ஒரு படம் காட்டின் மொழி வந்த பிறகு அவருக்கும் நான் எனக்கும் வந்து அப்பப்ப பாத்திருக்கோம் ஒரே மீடியால இருந்திருந்தா கூட. பட் அவருக்கு ஒரு பெரிய வாய்ஸ் நோட் அனுப்பினேன், வாய்ஸ் நோட் அனுப்பி ரொம்ப அருமையான படம் சார், இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு படம் தீனா, நீங்க ஒருவேளை சென்னையில இருந்தீங்கன்னா உங்க ஆர்ஜிஎஸ் எல்லாம் சேர்த்து ஜோதிகா மேடம் வந்து மீட் பண்ண வச்சு ஒரு ஸ்பெஷல் ஷோ ஸ்கிரீன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் துபாயில் இருந்ததுனால அது பண்ண முடியல, நெக்ஸ்ட் டைம் வில் டூ பெட்டர் அப்படின்னாரு. அஸ் அ ப்ரொடியூசராக வந்து ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி அவர் ஒரு ஒரு அருமையான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஹிந்தியிலேருந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டாலும் இங்கே வரும்போது இங்கே அதுக்கு எந்த மாதிரிலாம் பண்ணணும், அதில் ட்விஸ்ட்ஸ் கொடுக்குறோம், யார் பண்ணால் அது நல்லாயிருக்கும், எந்த மாதிரி மெசேஜ் கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிச்சு பண்ணியிருக்காரு. அவர் பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய அவருடைய அனுபவங்கள், அது இல்லாமல் அவருடைய இன்ஸ்டிடியூஷன் வந்து நிறைய வளரும் இயக்குநர்களையும் கிரியேட்டர்ஸையும் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க சார். ஸோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
நல்ல கிரியேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பாத்தீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. இந்த டைம்ல வந்து ஐ ஹட் டு தேங்க் தீனா. என்னன்னா படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு மறுநாள் வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, சார் ரொம்ப சூப்பரா இருக்கு படம்னு. எனக்கு ஒரே சர்ப்ரைஸா இருந்தது. தீனா இங்க ஒரு நம்ம சென்னையில இருக்காரான்னு நினைச்சு கேட்டேன், இல்ல துபாயில இருக்க, துபாயில படம் பார்த்துட்டு எனக்கு வந்து அவ்வளவு ஃபீட்பேக் கொடுத்த உடனே நான் சொன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னன்னா ஒரு படைப்பாளிக்கு, நீங்க வந்து ஒரு தயாரிப்பாளரும் இயக்குநருக்கெல்லாம் என்னன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு கால்ஸ் அன்னைக்கு வந்து, இப்போ வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து அமேசான் பிரைம்ல வந்த பிறகு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் மெசேஜ் பண்ணிருப்பாங்க, சூப்பரா இருக்கு படம் சொல்லும்போது. அந்த படம் எவ்வளவு வெற்றி அடையுது, எவ்வளவு பணம் சம்பாதிக்குதுன்றத மீறி என்ன மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கால்ஸ். துபாயில இருந்துட்டு படம் மட்டும் பார்க்காம படத்தை பார்த்து அந்த ஃபீட்பேக் கொடுக்கறது, அது பிறகு சார் டைரக்டர்ட்ட பேசணுன்றது, டைரக்டர் பேசி டைரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, சார் துபாயில இருந்து எல்லாம் கால் வருது சார், எல்லாம் அப்ரிசியேட் பண்றாங்க அப்படின்னு. சோ அதுதான் ஒரு படத்தினுடைய சக்சஸ். தேங்க்யூ தீனா, சோ கைண்ட் ஆஃப் யூ டு கால். நல்ல படங்கள்லாம் தயாரிங்க சார், கண்டிப்பா அது மாதிரி படங்களை தயாரிக்கணுன்ற உந்துதலே அதுதான். சோ அதுதான் இந்த காற்றின் மொழி பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஒரு மறுவாக்கமா இந்தியிலிருந்து வந்தது. காரணமே என்னன்னா பெண்கள் வந்து எந்த அளவு முன்னேற்ற பாதையை நோக்கி போகணும். என்னுடைய குடும்பம் வந்து என்னை சுத்தி ஃபுல்லா பெண்கள் தான், அம்மா ஒய்ஃபு என்னுடைய ரெண்டு பெண்கள்லாம் என்னுடைய டாட்டர்ஸ். அதனால எனக்கு வந்து என்னன்னா அவங்களுடைய வளர்ச்சி தான் ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து பெண்கள் வளரும் போது தான் அவங்களுடைய அடுத்த கட்டம் போகும்போதுதான் லைஃப்ல வந்து ஒரு குடும்பமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த படத்துல அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம, அதாவது கிவ் தம் த விங்ஸ் லெட் தம் ஃபிளை அப்படின்னு சொல்றது. அவங்களுக்கு வந்து நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க யாரு, எங்க வீட்டுல வந்து ஃப்ரீடம் கொடுங்க அப்படின்னு சொல்ல கூடாது, யார் கொடுக்கறது நீ வைஃப் கொடுப்பாங்க. சோ இந்த ஃப்ரீடம் கொடுக்கறதுல இல்ல, அவங்களுக்கான ஃப்ரீடம் அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். எப்படி நம்மளுக்கான ஸ்பேஸ் இருக்கணும் எதிர்பார்க்கிறோமோ ஆண்கள், பெண்களுக்கு அதே மாதிரி ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த இது வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்ததுட்டு இந்த படம் அதே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். சார் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் சார், இந்த நேரத்துல ப்ரைடா கூட எடுத்துக்கலாம். இந்த இன்னும் கூட நம்ம வந்து இந்த 34% 70-37% சொல்லிட்டு இருக்காங்க இந்தியாவில் வந்து பெண்களுக்கு வந்து அரசியல்லையும் அவங்களுக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது பேசிகிட்டே இருக்காங்க, டைலாக்ஸ்லேயே இருக்குது, அது இன்னும் ப்ராக்டிக்கல் ஆகலை. பட் இங்கே 89.4 தமிழ் எஃப்எம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து 100% நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். ஆண்களை விட இங்கே பெண்கள் அதிகம் எங்கள் டீமில். ஸோ எல்லாருமே மல்டி டாஸ்கர்ஸ். ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை நிறைவா செய்கிறது, லேட் இந்த ஈவினிங் ஒரு 10 மணி 11 மணி ஆனால் கூட உட்காந்து ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு போகிற அளவுக்கு ஈடுபாடோடு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சார், நம்ம ஊரில் வந்து 7 மணி ஆயிடுச்சுன்னா 8 மணி ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் வீட்டுக்குள்ளே ஓடி வந்துரு அப்படின்னா சேஃப்டி பற்றி தான் நம்ம பேசுவோம். இங்கே இந்த இப்போ யூஏஇ பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி துபாயை பொறுத்த வரைக்கும், நள்ளிரவு 12 மணியோ 2 மணியோ 1 மணியோ ஒரு பொண்ணு வேலையை முடிச்சுட்டு தனியாக வாக் பண்ணுவாங்க, எந்த ஒரு பயமும் இல்லாமல் நடப்பாங்க. மகாத்மா காந்தியுடைய பெரிய கனவே வந்து என்னைக்கு நம்ம ஊரில் ஒரு பொண்ணு நகையெல்லாம் போட்டுட்டு நடுராத்திரியில் திருட்டு பயம் இல்லாமல் நடந்து போகிறாலும் அன்னைக்கு தான் இந்த நாட்டுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைச்சதுன்னு மகாத்மா அவர்களே சொல்லியிருக்காரு. அதை வந்து இங்கே பார்க்க முடியுது, பெண்கள் அவ்வளவு தைரியமாக போகிறாங்க. ஸோ என்னுடைய டீமில் இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளுமே வந்து கண்மணிகள், அவங்க வந்து அவ்வளோ அழகாக வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலையை வந்து செப்பனே செய்கிறதா இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது வேலையை பார்க்க மாட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி சக நண்பர்கள் இருந்தாலும் வி ஆல்சோ சப்போர்ட், ஸோ அவங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் சப்போர்ட் தேவைப்படுமோ அங்கெல்லாம் வில் சப்போர்ட். ஒருவேளை ஒரு 9 மணிக்கு போயிட்டு ஒரு கிளைண்ட் லைவ் பண்ண வேண்டியிருக்கும் ஃபேஸ்புக் லைவ், ஸோ அந்த நேரத்தில் வந்து யாராவது ஒருத்தர் கூட போகிறது முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அப்படி எங்களால் யாரும் போக முடியலனா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மென்னுடைய சப்போர்ட் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால் வந்து ஐ ஆம் ஸோ ப்ரௌட் தட் விமனை பற்றி சொன்னோடனே எனக்கு எங்கள் டீமில் இருக்கக்கூடிய விமன் பவரை பற்றி சொல்லணும்னா சூப்பர் சூப்பர் அப்படிதான் இருக்கணும். ஒரு இடத்துலேயும் ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சார், ஆனரில் உங்கள் கூட நாங்கள் பேசுகிறேன். தேங்க்யூ, பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். கொஞ்சம் ஹாப்பியா சொல்லுங்க. ஓகே.